எரிவாயு விலை குறைப்பு. ரயில் சேவையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு. வவுனியாவில் வாய்தர்க்க மோதலினால் காதை இழந்த நபர். நாமல் ராஜபக்ஷவின் அதிரடி பதில். நாட்டில் சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்குமையோ இன்றைய தினத்திலிருந்து குறைக்கப்பட உள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி இன்றைய தினத்திற்கு பின்னர் எரிவாயு விலை நிச்சயம் குறையும் என்பதையும் தான் பொறுப்புடன் கூறிக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் தொடர்ந்தும் தெரிவித்த அவர், புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விலை சூத்திரத்திற்கமைய இந்த எரிவாயுவின் விலை குறைக்கப்பட உள்ளது. தற்போது எங்களிடம் போதுமான அளவு எரிவாயு கையிருப்பு உள்ளது. ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் வரை நாட்டிற்கு வரும் கப்பல்கள் தொடர்பில் திட்டமிடப்பட்டுள்ளன. தற்போது கொள்வனவு செய்யப்பட்டவைகள் அனைத்தும் விநியோகிக்கப்படும். இனிமேல் ஒருபோதும் எரிவாயு வரிசைகள் ஏற்படாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். மலையக ரயில் பாதையில் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக கொழும்பு கோட்டைக்கும் பதுளைக்கும் இடையில் இடம்பெறவிருந்த பல ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாவலப்பட்டி மற்றும் ஹெடனுக்கும் இடையிலான ரயில் பாதையில் ஏற்பட்ட மண் சரிவே இதற்கு காரணம். இதற்கமைவாக கொழும்பு கோட்டையில் இருந்து பாதுளைக்கு காலை 5:55 மணிக்கு 8:30 மணி மற்றும் 9:45 மணிக்கு சேவையில் ஈடுபடவிருந்த ரயில்களும், பாதுளையில் இருந்து கொழும்பு கோட்டைக்கு காலை 5:45 மணி 8:30 மற்றும் 10:15 மணிக்கு புறப்படவிருந்த ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வீரபுரம் சேனத்பனை பகுதியில் இரு தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் மற்றைய நபரின் ஒருவரின் காதை கடித்து துண்டாக்கியுள்ளார். நேற்றிரவு 7:30 மணியளவில் இரு தரப்பினருக்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. வாய் தகரார் மோதலாக மாறியதில் வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதுடன் அதில் ஒருவர் இளைஞர் மோதலில் ஈடுபட்ட நபர் ஒருவரின் காதில் கடித்து துண்டாக்கியுள்ளார். தலையில் வாழ்வெட்டு ஒருவர் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை செட்டிக்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போராட்டத்தால் ராஜபக்ஷக்களின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது எனவும், அவ்வாறான திட்டத்திற்கு நான் இடமளிக்க போவதில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். அதற்கு பதிலளிக்கும் முகமாக எனது தந்தையராகட்டும், அனுராகுமார திசாநாயக்க ஆகட்டும், சஜித் பிரேமதாஸ் ஆகட்டும், டலஸ் அழகப்பெருமாகட்டும், நம் அனைவரின் அரசியல் பயணம் மக்களின் விருப்பத்திற்கேற்ப தீர்மானிக்கப்படுகின்றது. அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கிளர்ச்சியை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஜனநாயக ரீதியிலான தேர்தலில் எம்மை வெற்றி பெற செய்யவோ அல்லது தோல்வியடைய செய்யவோ மக்களுக்கு வாய்ப்புள்ளது. தனிப்பட்ட முறையில் போராட்டத்தை நடத்துவதில் எனக்கு எந்த அதிருப்தியும் இல்லை. போராட்டத்தில் முன்வைக்கப்பட்ட சில ஆலோசனைகளும் யோசனைகளும் மிகவும் பெறுமதியானவை. போராட்டத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் போராட்டக்காரர்கள் சிலருடன் எனக்கு பிரச்சனை இருக்கின்றது. செயற்பாட்டாளர்கள் எப்பொழுது ஜனநாயக விரோத கிளர்ச்சியுடன் அரசாங்கத்தை கவிழ்க்க முற்பட்டால், வன்முறையை பரப்ப முற்பட்டால், தேசிய தொலைக்காட்சி அல்லது அரசு நிறுவனங்களுக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து அந்த அரசாங்க சொத்துக்களை கைப்பற்றுவதே செயற்பாட்டாளரின் எண்ணமாக இருந்தால், அத்தகைய செயற்பாட்டாளர்களின் செயற்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே ஜனநாயக தேர்தல் மூலம் தான் நம் அனைவரின் அரசியல் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என்பதை மீண்டும் நினைவூட்டுகின்றேன். அன்று பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் நாமல் ராஜபக்ஷ இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்.